ஜோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். மத்தேயு 1:20. கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நினைப்பவையெல்லாம் நிறைவேறும் என நம்பி வினைப்பயனை பெற விளைவது நிகரில்லாத ஒரு குற்றம். கனவை நனவாக்கும் போது நிம்மதி உருவாகிறது. கருவுற்ற மரியாவை காட்டிக் கொடுக்க மனமில்லை தூய யோசேப்புவுக்கு. கனவு மூலம் உண்மை அறிந்ததும் தான் நினைத்த நினைவுகளை மறந்துவிட்டு மரியாவை ஏற்றுக்கொடுகிறார். இது இன்றைய நற்செய்தி. சட்டத்திட்டங்களுக்கு மனச்சான்று மனிதநேயம் கிடையாது. ஆனால் சட்டத்திட்டங்களை கடைப்பிடிப்போருக்கு மனச்சாட்சி மனிதநேயம் உண்டு. திருமண ஒப்பந்தம் செய்து கூடி வாழும் முன்பே ஒரு இளம்பெண் கருவுற்றால் கல்லாலறிந்து கொல்லப்பட வேண்டும். இது ஜூத சட்டம். ஆனால் தூய யோசேப்பு மனச்சான்று அளவிலே மனிதநேயத்தின் பார்வையிலே மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பவில்லை. இது மனிதநேயம். மரியாவின் இகழ்ச்சியை அன்று யோசேப்பு விரும்பியிருந்தால் நாம் இன்று மீட்பரை இழந்திருப்போம். இன்றும் யார் யாரெல்லாம் பிறர் இகழ்ச்சியை விரும்புகிறார்களோ அவர்கள் இறைவனை இகழ்கிறார்கள். குடியை விரும்புகிறவன் குடும்பத்தை இழப்பது உண்மையல்லவா? இன்றும் நம்முடைய சொல்லால் செயலால் பலரை பல நல்ல குடும்பங்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்கிக் கொண்டிருக்கிறோம். இகழ்ச்சிக்குள்ளாகும் பல இளம் பெண்கள் தற்கொலை செய்வது இன்று வாடிக்கையாகிவிட்டது. எனவே யாரையும் இகழாது, இகழ்ச்சியை விரும்பாது, இழிவாக பிறரை பேசாது, காட்டிக் கொடாமல் காலமெல்லாம் வாழ முற்பட வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் இறைவனை காண முடியும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம்.